கர்நாடக முதல்வர் அவர்கள் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது, தமிழகத்தில் ஏன் போராட்டம் நடத்துகிறார்கள், மத்திய அரசு அதற்கு பணியக்கூடாது என்று தன்னுடைய பொறுப்பை உணராமல் தரம் தாழ்ந்து பேசியது கண்டனத்துக்குரியது. ஏற்கனவே விவசாயனுடைய பொறுமையை சோதித்த ஆட்சிகளாக பிஜேபியும் காங்கிரஸும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சில முக்கிய பிரச்சனைகளில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதை மத்திய அரசு உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளும் அவர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு விதமாக ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம், நடைபயணம், மனித சங்கிலி என்று தொடர்ந்து அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம், கையெழுத்து இயக்கம், இமெயில் மூலம் பிரதமரை வலியுறுத்துவது, நேற்றைய தினம் நடைபெற்ற மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் போன்றவற்றை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இருப்பினும் காவிரி மேலாண்மை வாரியம் இன்னும் அமைக்கவில்லை, அதனுடைய தாமதம் ஏற்புடையது அல்ல. இதற்கு காரணம் மத்திய அரசும் கர்நாடக அரசும் தான். மத்தியில் இருக்கின்ற பிஜேபி அரசு, கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் தலைமையிலான அரசு, இந்த இரு அரசுகளுடைய தேர்தல் அரசியல் காரணமாகவே நியாயம், தர்மம், சட்டமெல்லாம் ஜனநாயகத்திலே கேள்விக்குறியாக மாறுகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசும் ஒரு மாநில அரசும் சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக செயல்பட வேண்டும், சட்டத்தை மதிக்கின்றவர்களாக செயல்பட வேண்டும். ஆனால் இந்த இரு அரசும் சட்டத்தை எதிர்க்கின்றவர்களாக, சட்டத்தை மிதிக்கின்றவர்களாக செயல்படுவது ஒருபோதும் ஏற்புடையதல்ல. தமிழக மக்களை பொறுத்தவரையில் எந்தெந்த கட்சிகள் தமிழகத்திலே உதட்டளவிலே செயல்படுகிறது, என்னென்ன கட்சிகள் உள்ளத்தளவிலே செயல்படுகிறது என்பதை புரிந்து வைத்துக்கொண்டு முக்கிய பிரச்சனைகளிலே அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஒரு பேச்சு, கர்நாடகாவில் ஒரு பேச்சு, கேரளாவிலே ஒரு பேச்சு, தமிழகத்திலே ஒரு பேச்சு, இது போன்ற போக்கு எல்லாம் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களா என்றால் அது கேள்விக்குரிய. ஒன்பதாம் தேதி அன்றைக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்று விவசாயிகள் பொறுமையோடு இருக்கிறார்கள். ஏற்கனவே விவசாயனுடைய பொறுமையை சோதித்த ஆட்சிகளாக பிஜேபியும் காங்கிரஸும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்றைய முன்தினம் கூட கர்நாடக முதல்வர் அவர்கள் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது, தமிழகத்தில் ஏன் போராட்டம் நடத்துகிறார்கள், மத்திய அரசு அதற்கு பணியக்கூடாது என்று தன்னுடைய பொறுப்பை உணராமல் தரம் தாழ்ந்து பேசியது கண்டனத்துக்குரியது. இரு மாநிலங்களில் ஒன்று கொடுக்க வேண்டும், ஒன்று பெற வேண்டும் என்றாலும் கூட இரு மாநில உணர்வுகளை பிரதிபலிக்க வேண்டியது அந்த மாநில மக்களுடைய கடமை, அந்த மாநில கட்சிகள் அமைப்புகளுடைய கடமை, விவசாய சங்கங்களுடைய கடமை, அதற்கு யாரும் தடை கிடையாது. அதே நேரத்தில் இரு மாநில அரசுகளும் இரு மாநில மக்களுடைய உறவுகளை
முறையாக சரியாக அண்ணன் தம்பிகளாக பழகுபவர்களை அக்கால் தங்களையாக பழகுபவர்களை பார்த்து கொள்வது என்பது மிக முக்கியம் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து. அதற்கு பதவியில் இருக்கின்ற ஒரு முதல்வரே பங்கம் விளைவிக்கும் வகையிலே பேசுவது ஏற்புடையதல்ல. தமிழக அரசை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனையிலே 29ஆம் தேதி பிறகு அடுத்த நாளே அனைத்து கட்சி கூட்டம் நடத்தும், அதற்கு ஒரு தேதியை முதலிலே அறிவிக்கும் என்று எதிர்பார்த்தோம். அவர்கள் அறிவிக்காதது ஏமாற்றத்தை அளிக்கிறது. ஒரு கூட்டத்தை நடத்தி அதற்கு பிறகு அதில் முடிவில்லை என்றால் மீண்டும் கூட்டத்தை நடத்தி அதற்குண்டான தொடர் பணியை தொடர் முடிவை தேடுவது தமிழக அரசுடைய கடமை. அந்த கடமையை அவர்கள் செய்ய தவறினார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். தொடர்ந்து எல்லா கட்சியும் தங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் என்று தொடரக்கூடிய கட்டாயம் இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து இதில் போராடினால் மத்திய பிஜேபி கர்நாடக காங்கிரசுடைய சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதற்கு தமிழகத்தில் இடமில்லாமல் இப்பொழுது போகிறது. ஆனால் கர்நாடகத்திலே 12ஆம் தேதி ஒத்தக்கரட்டுடைய பந்து நடக்கிறது. இன்று காலை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தென் மாவட்டங்களுடைய மாவட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்களுடைய முக்கிய கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் தென் மாவட்டத்தினுடைய இயக்கத்தினுடைய தொடர் வளர்ச்சி குறித்து ஆலோசனை, மெம்பர்ஷிப் டிரைவ், இயக்கத்தினுடைய மெம்பர்ஷிப் டிரைவ் குறித்து என்னென்ன பணி நடந்திருக்கிறது என்று கேட்க இருக்கிறேன். மே மாதத்திலிருந்து நான் சுற்றுப்பயணம் வர இருக்கிறேன். சட்டமன்ற ரீதியாக மே மாதத்திலிருந்து சுற்றுப்பயணம் வர இருக்கிறேன். அதற்குண்டான ஆலோசனையும் செய்ய இருக்கிறேன். மேலும் மிக முக்கியமாக தென் மாவட்டங்களுடைய முக்கிய பிரச்சனையான ஸ்டெர்லைட் பிரச்சனை மற்றும் நியூட்ரினோ பிரச்சனை சம்பந்தமாக அந்த மாவட்டம் மற்றும் அருகாமையில் இருக்கின்ற மாவட்டத்தினுடன் கலந்து பேச இருக்கிறேன். இன்று மதியம் 3.5 மணி அளவில் நான் ஸ்டெர்லைட் ஆலை கூடாது, இழுத்து மூட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற அப்பாவி மக்களை சந்திக்க இருக்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அவர்களோடு அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையை இன்றைக்கு நேரடியாக ஏற்படுத்துகிறேன். ஏற்கனவே அறிக்கையின் மூலம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஸ்டெர்லைட் தாமர உருக்காலை விரிவாக்கம் செய்யப்படக்கூடாது, ஏற்கனவே இருக்கின்ற நிலையே இருக்கக்கூடாது என்பதால் எல்லோருடைய வாதமும். குறிப்பாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது, நீர்நிலை மாசடைகிறது, விளை நிலங்கள் பாதிக்கப்படுகிறது, பொதுமக்கள், மீனவர்கள், மாணவர்கள் என்று பலரும் இதனால் பாதிக்கப்பட்டு அச்சத்திலே இருக்கிறார்கள். அதிலிருந்து வெளியேறும் நச்சுக்கழிவுதான் இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். நிலம், நீர், காற்றை கூட அழிக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது என்ற சந்தேகத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். பலவித நோயால் பலர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசை பொறுத்தவரையில் உண்மை நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும். பெட்டர் லேட் தென் நெவர் என்று கூறுவோம். அதன் அடிப்படையில் ஒரு கண்காணிப்பு குழுவை அமைத்து
இதனால் பாதிக்கப்பட்டவர்கள், தொடர்ந்து பாதிக்கப்படுபவர்கள், இதனால் என்னென்ன எதிர்விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு உடனடியாக மூடக்கூடிய முடிவை எடுப்பதற்கான அவசரத்தை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். அதேபோல் தேனி மாவட்டத்திலே நியூட்ரினோ திட்டத்தை பொறுத்தவரையில் மனிதவளம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. இதிலும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே மத்திய மாநில அரசுகள் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதற்கேற்றவாறு முடிவுகள் வரும் நாட்களிலே செய்ய வேண்டும். அதுவரையிலே எந்த பணியும் தொடரக்கூடாது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. சூழல் தமிழகத்தில் ஏற்படவில்லை என்று கூறினேன். ஒத்த கருத்தோடு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அதற்கு பிறகு தமிழக அரசு அந்த கூட்டத்தை கூட்டவில்லை. எதிர்கட்சி தங்களுடைய கூட்டத்தை கூட்டினார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியது. இது போன்ற பல கட்சிகள் பலவிதமான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை தொடங்கக்கூடிய ஒரு கட்டாயம் தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் கர்நாடகத்திலே 12ஆம் தேதி எல்லோரும் சேர்ந்து பந்து நடத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. இல்லை, பெரும்பான்மையான எதிர்கட்சின்னா தமிழகத்திலே உள்ள பல கட்சிகள் இருக்கிறது. பலவிதமான ஆர்ப்பாட்டங்கள் எல்லா கட்சியும் நடத்துகிறது. அதில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தனித்தன்மையோடு ஆயிரக்கணக்கானோரை வைத்து கொண்டு ஆர்ப்பாட்டம், கையெழுத்து இயக்கம், இமெயில், உண்ணாவிரதம் என்று நடத்தி கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. அனைத்து கட்சி கூட்டம் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுங்கட்சி எல்லோரையும் அழைத்து ஏற்கனவே பேசியது போல திரும்ப பேசவில்லை. அப்படி பேசினால் எல்லா கட்சிகளும் கலந்து கொண்டு, விவசாய சங்கங்கள் கலந்து கொண்டு ஒத்த கருத்தை ஏற்படுத்த ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அது ஏற்படவில்லை, தமிழகத்தில் நடக்கவில்லை என்பதை வருத்தத்தோடு நான் தெரிவிக்கிறேன். கூட்டம் நடத்தினதுனா தவறுன்னு சொல்லலை, உண்ணாவிரதத்தை தவறுன்னு சொல்லலை, ஆர்ப்பாட்டத்தை தவறுன்னு சொல்லலை. அந்த வாய்ப்பு தமிழகத்துக்கு ஏற்படவில்லை என்று சொல்கிறேன். இல்லை, அது இல்லை, இல்லை, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இல்லை, எப்படி இல்லை, ஒரு இல்லை, நமக்கு வந்து நம்ம உணர்வை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டெல்லிக்கு போக வேண்டும், வாதாட வேண்டும், போராட வேண்டும், நம்முடைய உரிமையை அங்கே பிரதிபலிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கேன். காவேரி பிரச்சனையில் அது வந்து ஆளுங்கட்சி தான் முன்னெடுக்க முடியும். எங்களுக்கு வந்து ஒன்று நான் குறிப்பிட்டு இங்கே கூற விரும்புகிறேன். சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாமலேயே மக்கள் சக்தி, தொண்டர் சக்தி, தலைவர்களை வைத்து கொண்டே ஆயிரக்கணக்கான பேரை வைத்து கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலை எங்களுக்கு இருந்திருந்தால் இந்நேரம் பாராளுமன்றம் உங்களுக்கு சட்டமன்றத்தெல்லாம் முற்றுகையிட்டிருப்போம், ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிட்டிருப்போம். நாங்கள் அந்த வாய்ப்பை எங்களுக்கு மக்கள் தரவில்லை. நான் வந்து யாரையும் குற்றம் சொல்கிறதுக்காக இந்த மீட்டிங் நடத்தலை. என்ன செஞ்சுருக்கலாம், செய்யலை, நாங்கள் என்ன செய்கிறோங்கிறது தான் சொல்கிறேன். இது வந்து நேற்று கூட எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த அத்துணை மூத்த தலைவர்களும் விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டார்கள். காலையிலும் மாலையிலும் நேற்று மாலை கலந்து கொள்வங்களை பார்த்தா ஒருத்தவங்களுக்கு 93 வயசு, ஒருத்தருக்கு 86 வயசு, ஒருத்தருக்கு 88 வயசு. இவர்களெல்லாம் இதில் வந்து ஊறியவர்கள். காவிரி பிரச்சனையில் காவிரி கோர்ட்டு கேஸ் போட்டப்ப ஐயா மூப்பனார் அவர்கள்லாம் சேர்ந்து தான் கையெழுத்து போட்டாங்க 1982. அவர்களெல்லாம் நேற்று பேசினாங்க 66. இது ஆரம்பித்தப்போ இருந்தவங்க, யூனிட் ஆரம்பித்தப்ப 80 79 பேர்
ஒரு கமிட்டியாக போட்டப்ப கையெழுத்து போட்டவங்களாம் நேற்று வந்து எங்கூட உட்காந்துருந்தாங்க. அவங்க சொல்கிறது தான் நான் சொல்கிறேன், நானாக தனியாக சொல்லலை. என்ன சொல்கிறாங்க, ட்ரிபியூனலில் ஸ்கீம்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பை தான் சொல்யூஷன் கிளியராக கொடுத்துருக்கு. அதை வந்து மத்திய பிஜேபி, மாநில காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் தேர்தல் அரசியல் செய்வதற்காக அதை தள்ளி போடுகிறார்கள். சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டிய ஒன்று. எனவே இதனை அவர்கள் செய்ய தவறியது கண்டிக்கத்தக்கது. கடைசி நிமிடத்திலே காத்திருந்த விவசாயிகளை ஏமாற்றக்கூடிய நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். கோர்ட் ப்ரொவிஷன் இருக்குங்கிறதுனால கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் 9ஆம் தேதி என்று தமிழகத்திற்கு இது சம்பந்தமாக ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக வர வேண்டும். அதுதான் நியாயம், தர்மம், சட்டம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். நான் வந்து இல்லாதவங்களை பற்றி பேச விரும்பலை, இருக்கிறவர்களை பற்றி பேச விரும்புகிறேன். எதிர்பார்த்த அழுத்தத்தை தமிழக அரசு கொடுக்கவில்லை என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. கர்நாடக மாநில காங்கிரஸ் சொன்னேன். மை பாயிண்ட் இஸ் த ப்ரெசன்ட் கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு இன் கர்நாடகா இஸ் காங்கிரஸுங்கிறத வச்சு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் மதுரையுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டுன்னா அது என்ன பாதிக்காமல் எப்படி இருக்கும்? இட் கோஸ் வித்தவுட் சேயிங். இல்லை, யாரும் வந்து யாருக்காக பேசுகிறத நாங்கள் வேண்டான்னு சொல்லலை. போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறது வேண்டான்னு சொல்லலை. புரியுதா இல்லையா? சட்டத்திற்கு சவால் விடுவதை நாங்கள் எதிர்க்கிறோம், அதுதான் பாயிண்ட். சார் கேளுங்க, இல்லை. மை பாயிண்ட் இஸ் ஷார்ப் ஆன் த பர்சன்ஸ் ஹூ ஆர் கமெண்டிங் ஆன் த சப்ஜெக்ட். தட் இஸ் த சீஃப் மினிஸ்டர். ஈவன் டே பிஃபோர் எஸ்டர்டே ஹி ஹஸ் டாக்ட் ஆன் த சப்ஜெக்ட். ஐ கண்டெம் வாட் த காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா சேஸ். அதே போல் மத்திய பிஜேபி நரேந்திர மோடி அவர் தான் அங்கே தலைவராக இருக்கார் இல்லையா? 29ஆம் தேதி கேஸு திருப்பி கொண்டு வந்து 30ஆம் தேதி போடுறார். வேர்டிக்ட் கொடுக்க வேண்டிய நேரத்தில் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டிய நேரத்தில், அதனால் அதை கண்டம் பண்ணுறோம். ஆனால் அவர்கள் சார்ந்து அவர்கள் பேசுவது ஜனநாயகம், அதை நாங்கள் கேட்கவில்லைன்னு தான் சொல்கிறேன். நான் வந்து ரெட்டை வேடத்தை தாண்டி சூழ்ச்சிங்கிற வார்த்தை கூட நீங்கள் எழுதிக்கலாமே, அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலையே. அவர்கள் ரெண்டு சூழ்ச்சியை வந்து முறியடிக்க வேண்டும்னே சொல்லியிருக்கானே. இன்னும் கடுமையான வார்த்தை நீங்கள் சொல்கிறத விட இன்னும் கடுமையான வார்த்தை தானே சொன்னேன். ஆனா இதுல இறுதி முடிவு கொடுக்க வேண்டியது மத்திய ஆட்சியாளர்கள், பிஜேபி அரசு. அதுலயும் மாற்று கருத்து கிடையாது. நீங்க இதெல்லாம் ஒன்லி ஃபார் கர்நாடகா எலெக்ஷன்ஸ் அப்படின்னு இருந்தால் கூட ஆஃப்டர் கர்நாடகா எலெக்ஷன் தான் அவங்க பண்ணணும்னு அவங்க சூழ்ச்சியா இருந்தாலும், யாராவது ஒருத்தவங்க ஜெயிக்க போகிறாங்க, ஒருத்தவங்க தோக்க போகிறாங்க, திருப்பி அவங்கக்குள்ள குத்தம் சொல்லிக்க போகிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட கட்சிகளை தமிழக மக்கள் கவனத்தில் வைத்துக் கொள்வார்கள், வாக்கு வங்கியிலே கவனித்துக் கொள்வார்கள். அதுக்கப்புறம் நம்ம ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லாத்துலேயும் சொல்லணும் சார். இல்லை இல்லை, 2 points இன் தட் வெரி கிளியர். நீங்கள் இந்த துணைவேந்தர் சம்பந்தமாக பல ஆண்டுகளாக பல பிரச்சனைகள். எப்பொழுதுமே துணைவேந்தருடைய அறிவிப்பு என்பது சுமூகமாகவே இருந்தது கிடையாது. ஒரு ஒத்த கருத்து கல்வியாளர்களுக்கு ஏற்பட்டது கிடையாது. மேலும் அது சம்பந்தமாக எப்பொழுதுமே
ஏதாவது ஒரு குறைபாடுகள் பிரச்சனைகள் இதற்கு முன் நடந்த குறைகள் குற்றங்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழல் இருக்கிறது. துணைவேந்தருக்கு ஒரு கமிட்டி இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது அதான் மையம் இல்லையா, அதான் மையம் இல்லையா. நேச்சுரலி அதற்கு வந்து யூ வாண்ட் அ பர்சன் வித் கன்சர்ன் ஃப்ரம் ஹோல் தமிழ்நாடு. ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க, பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க, கல்வியாளர்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப அதற்குண்டான ஒரு தகுதி பெற்றவர் என்றாலும் கூட நம்முடைய மாநிலத்தைச் சேர்ந்த நம்முடைய மொழியை முழுமையாக அறிந்த ஒருவரை தேர்ந்தெடுத்திருந்தால் அது முறையாக சரியாக கருத்து வேறுபாடு அதிகமில்லாமல் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். அதையும் விட்டுட்டு இந்த நேரத்தில் எரிகின்ற தீயிலே எண்ணெயை விடுவது போல ஒரு மரியாதைக்குரியவரை படித்தவரை இதில் கொண்டாந்து இறக்கி ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் அது சாதாரண மக்கள் கூட முகம் சுழிப்பதாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் இன்றைய பிரச்சனை. குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது நான் நீங்களை தாண்டி அதை நிர்ணயம் பண்ணுறதுக்கு கல்வியாளர்கள் இருக்காங்க, அதனால் அதிலிருந்து யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்கு. படித்தவங்கள படிக்கலைன்னு யாரும் சொல்ல முடியாது, அந்த தகுதி நமக்கு கிடையாது. அது தாண்டி நம்ம யாரும் படிக்கலை. அவ்வளோ படிப்பு படிச்சிருக்காங்க அங்கே போட்டிருக்கிறவங்கெல்லாம். ஏன் இந்த நேரத்திலே இந்த அறிவிப்பு? மற்றவர்கள் யார்? அதில் பெரும்பாலானவர்கள் நம்முடைய மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்தால் அதற்கு ஏன் உரிமை கொடுக்கவில்லை? அதற்கு காரணம் என்ன? ஏதாவது உள்ளழுத்தம் இருக்கா? நிறைய சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கும் சார். அதான் நிறைய சந்தேகங்களுக்கு இந்த அறிவிப்பு இடம் கொடுக்கறது தான் வருத்தம் அளிக்குது. இந்த நேரத்தில் வந்து கவர்னருக்கு இது தேவையா? இந்த பிரச்சனையில் எதுக்காக டெல்லி போனார்? தமிழத்துடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கா இல்லை வளர்ப்பதற்கா? இல்லை, தட் இஸ் வாட் த பீப்புள் திங்க். வாட் எவர் த பீப்புள் திங்க் ஐ எம் டெல்லிங் யூ. ஏற்கனவே நீங்கள் மூன்று துணைவேந்தவர்கள் வந்து வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதையும் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எப்படி எப்படி? இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன் சார், இந்த கரப்ஷன்னாலே விச் எவர் ஃபார்ம் ஹூவர் தே ஆர் விச் எவர் பார்ட்டி வாட் எவர் த பொசிஷன் தே ஷுட் பி த்ரோன் அவுட். அவர்கள் வந்து அந்த பதவியில் இருப்பவர்கள் லாய்க்கற்றவர்கள். இன்றைக்கு மக்களுடைய மனநிலை நேர்மை எளிமை தூய்மை வெளிப்படைத்தன்மை ஊழலற்ற ஆட்சி அதுதான் மக்களுடைய மனநிலை. இதை தாண்டி செயல்படுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை காப்பாற்ற எந்த பதவியில் இருப்பவர்கள் நினைத்தாலும் அவருடைய காலம் வாக்குச்சீட்டு வரையில் தான். அதற்கு அந்த நேரம் வரும்போது அவர்களை அடையாளம் கண்டு மக்கள் தூக்கி எறிவார்கள். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதுக்கு தெர் இஸ் நோ பார்ட்டி, ஒன்லி பாலிசி.